മണ്ണുള്ളൂ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்ன ஒரு வீடியோ, ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் போடணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். இன்னும் நான் வந்து காலேஜே போகலை. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணணும்னு சின்ன வயசுலேயே ஒரு ஆசை. ஏன்னா இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நிறைய பேர் பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 பார்த்துருப்பீங்க. சத்தியமாக இந்த சீசன் கொஞ்சம் ஃப்ளேவர் இல்லாத ஒரு சீசன் தான். பட் வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு ஜென்யூனான சீசன், ஒரு ஜென்யூனான பர்சனுக்காக இந்த சீசனை ஒரு பெரிய பட்டாளமே பார்த்துச்சு அப்படிங்கிறதான் ரொம்பவே ஒரு உண்மையான விஷயம். அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரியனாக்காக தான். ஸோ எந்த இப்போ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, வாய் வச்சு மட்டுமே பிக் பாஸ் வந்திருக்காரு, இன்னொருத்தவங்க ப்ளேம் கேம் ஆடுறாங்க, இந்த மாதிரி ஓல்ட் பீப்புள் எல்லாமே டார்கெட் பண்ணுவாங்க. தனுஷ் சார் கூட ஒரு அழகாக சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 10 பேரை எதிர்த்தா அவங்க வந்து வீரன் அப்படின்பாங்க, அதே 10 பேர் ஒருத்தரை எதிர்த்தா அவங்க தலைவனும்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஒரு மூவி மாதிரி தான். அது வந்து ஒரு பாலா ப்ரோக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆரியனாவுக்கும் ஒரு ஹீரோ அண்ட் வில்லனுக்கு ஒரு இது எப்படி இருக்குமோ, ஒரு நியாயத்துக்கும் ஒரு அதை நான் எப்படி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் எனிவேஸ் அதுக்கு எப்படி நடந்து அது எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் பிக் பாஸ் போயிருந்து. ஸோ ஐ எம் ஸோ இன்ஸ்பைர்ட் ஃபார் ஆரியனா. ஸோ இப்போ பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, த வின்னர் ஆல்சோ இந்த நேர்மைக்கு தான் மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இது ப்ரூவ் பண்ணியிருக்கு, அதுவும் ஒரு உண்மையான விஷயம். ஸோ வின்னர் இஸ் ஆல்சோ ஆரியனா. ஸோ அதுவும் ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஸோ ரொம்பவே இதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இப்போ அந்த டாபிக் வரேன். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சு அந்த ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப், தேர்ட் ரன்னர் அப், ஃபஸ்ட் ரன்னர் அப் எல்லோரும் வந்த பிறகு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரம்யா பாண்டியன் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, சும்மா வெடிலாம் போட்டு சிங்கப்பெண்ணே அப்படிலாம் போட்டு நேம்லாம் கேக்கில் வெட்டி அந்த மாதிரிலாம் தாறுமாறாக, பாலாஜி சாராக இருக்கட்டும் அவங்க எல்லோரும் தாறுமாறாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆரியனா ஒரு 2 or 3 days ஃபுல்லாக ஐடலாக இருந்தாப்புல. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அண்ணாக்கு. ஃபைனல் வீக்லேயே கொஞ்சம் நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் டிகர் ஓவர் எவ்வளோதாங்க ஒரு மனுஷனை, சத்தியமாக சொல்கிறாங்க. நீங்கள் அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஆரி ப்ரோ இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் அதை சர்வைவ் பண்ணியிருந்திருக்க முடியாது. இதே மாதிரி ஓவியா அக்கா இருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்பவே ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட். ஸோ அவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயந்தே போயிருக்காங்க. ஸோ இவர் வந்து யோகா இந்த மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே ப்ரூஃப். சரி, கண்டென்ட்க்கு வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ப்ரோ வந்து அதுக்கப்புறம் என்ன செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ நான் சொல்லினா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்களே இதில் போடுறேன் பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நான் ஆரி அர்ஜுனன் பேசுகிறேன். எல்லாரும் எங்கிட்ட முன்னாடி வைக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன் இந்த வெற்றியை கொண்டாடு? ஆனால் ஏன் கொண்டாடல? தம்பி ஏன் கொண்டாடல? இப்போ என் பிள்ளை மாதிரி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு ஏன் பார்க்க கொண்டாடல? இதுதான் எல்லோரும் என்கிட்ட கேட்குற கேள்வி. இது நான் கொண்டாட வேண்டிய வெற்றி இல்லை, நாம் கொண்டாட வேண்டிய வெற்றி. எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை முன் வைக்கிறேன். ஏன்னா இந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது நியாயத்துக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீங்கள் கொடுத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இந்த விளையாட்டில். அது எங்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதனால் இதை நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டாட ஒரு வெற்றியாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இந்த வெற்றியை கொண்டாடலாம். ரொம்ப நல்ல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி இந்த வெற்றியை கொண்டாடலாம். உங்கள் நண்பரோட வெளியில் எங்கேயாவது போய் இந்த வெற்றியை கொண்டாடலாம். இல்லை, அனாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் உணவு அளித்து, இல்லை உங்களுக்கு உடை அளித்து உங்கள் வெற்றியை கொண்டாடலாம். இல்லை, ஒரு விதையை விதைச்சி ஒரு மரத்தை நட்டு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில் உங்கள் வெற்றியை கொண்டாடலாம். ஒன்றுமே இல்லைங்க, இளநீ வாங்கி விவசாயியோடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த வெற்றியை கொண்டாட, இளநீ வாங்கி குடிச்சு 3 பேருக்கு 4 பேருக்கு சமூக மாற்றத்திற்கான எந்த முயற்சி வேணால் நீங்கள் எடுங்க, அது உங்களுடைய சாய்ஸில் நான் விட்டுறேன். அந்த மாதிரி ஒரு மாற்றத்திற்கான ஒரு முயற்சியாக இந்த கொண்டாட்டமாக இது மாறிச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். அப்படி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் டேக் பண்ணுங்கள், உங்களோட சேர்ந்து நானும் கொண்டாட தயாராக இருக்கேன். மாற்றத்திற்கான கொண்டாட்டமாக இந்த கொண்டாட்டம் இருக்கட்டும். இதுதான் இந்த சமூகத்துக்கு இன்றைக்கி தேவையானது. ஸோ இந்த வெற்றியோட கொண்டாட்டம் மக்களுடைய கொண்டாட்டம், ஆரி அர்ஜுனுடைய கொண்டாட்டம் இல்லை. இது என்னுடைய வெற்றி இல்லை, இது உங்களுடைய வெற்றி. இந்த வெற்றியும் புகழ் எல்லாம் உங்களுக்கே தான். ஏன்னா இன்றைக்கி பேசுகிற எல்லாருமே ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவங்க அழுது இந்த வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த வெற்றியை கொண்டாடிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வெற்றியாக மாற்றத்திற்கான வெற்றியாக விதைச்சி கொண்டாடுவோம்.
ஸோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஒரு கன்றுகள் நடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனாத ஆசிரமிக்கு போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஃபுட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி சொல்லி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லுங்கள். இது அல்லவா செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கேக்லாம் வெட்டி ரொம்ப ஆரோக்கியமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த கேக்கிலுமே அவங்க பேர் எழுதி அப்படியே வெட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது பண்ணாதுங்க தயவுசெய்து. ஏன்னா இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த நம்ம பேரே போட்டுட்டு நம்ம அந்த கேக்கே வெட்டுறோம். ஸோ செலிப்ரேஷன் பண்ணுங்கள். செலிப்ரேஷனை வந்து ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி நல்ல வேஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் ஆரி ப்ரோ கடைசி வரைக்கும் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதுதான் நம்ம பண்ண போகிறோம் காய்ஸ். ஆக்சுவலி அண்ணா சொன்னால் எல்லாமே எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை தான். பட் இப்போ ஸ்கூல் வேறு திறந்துட்டாங்க, அதனால் சத்தியமாக பண்ண முடியலை, டைம் இல்லை. இப்போவே நான் சண்டே தான் இந்த ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செலிப்ரேஷன் முந்தைய பண்ண வேண்டியது, இப்போ தான் எனக்கு செலிப்ரேட் பண்ணுறேன். திஸ் விக்ட்ரி ஷுட் பி ஹியூஜ் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மரக்கன்றுகள் நடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ஆலமரம் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, பக்கத்துக்கிட்டால் எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஆலமரம் வச்சுருந்துருக்காங்க வீட்டில். அது வந்து எப்படி சொன்னீங்க, அதாட்டு முளைச்சிருக்கு சரியா? ஓகேவா, வீட்டில் வந்து ஆலமரம் வந்து பேசிக்காகவே வைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஜெனரலாக பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் வந்து அதுக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒரு பெரிய வாழைமரத்தை பிடிச்சி கொண்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ தட் உட் பி அலைவ். ஸோ அதுக்காக ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ ஜபர்லி வாழை. ஸோ கேமராமேனை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ இது ஒன்றும் இல்லை, எங்கள் தோட்டம் தான். அடுத்தடுத்த வ்ளாக் வீடியோஸில் மேபி கவர் பண்ணலாம். வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ஸோ நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்னும் அந்த லெஜண்ட் பற்றி சொல்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட வீடோட என்ட்ரன்ஸ். ஸோ இதில் தான் வச்சுருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லே காட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு டைப் ஆஃப் செடி இருக்கு, ஒன்று நவாப்பழம் என்னென்ன ஏதோ ஒரு செடி. ஸோ இதுதான் நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஆலமரம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரூட்ஸ் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டு பி அலைவ், அது அளவு அலைவாக இருக்கிறதுக்காக எங்கள் அக்கா இந்த கைடன்ஸ் கொடுத்தா. ஓகேவா, இதில் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த செடியை தான் நம்ம எங்கேயாச்சும் ரோட் சைடு அந்த மாதிரி இடத்துல கொண்டு வைக்கலான்னு ஒரு ஐடியா. நீ என்னப்பா அப்படி பண்ணிட்டு வைக்கலாம் அப்படிலாம் கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ இது போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய சின்ன சின்ன செடிகள் வச்சுருக்கோம், வேணால் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி தான் இது அப்படி நாங்கள் எடுத்துக்கிறேன். இந்த செடி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் த திங்ஸ் ஆர் இன்ஸ்பைர்ட் பை ஆரியனா. சீரியஸாக எனக்கும் இது வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு சின்ன வயசில். பட் இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஆரி ப்ரோ தான். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொசைட்டிக்காக, ஜல்லிக்கட்டுக்காக இருக்கட்டும், ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பெரிய பெரிய ப்ரொட்டஸ்ட்டுக்காக கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காக நின்றுருக்காரு. ஒரு வீடியோலலாம் வாயில் சொன்னால் புரியாது, அந்த வீடியோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்துருந்துருப்பீங்க அந்த வீடியோலேயே, அது போலீஸ் தள்ளி விட்ட பிறகும் அது ஹீ ஜஸ்ட் க்ரா, அவர் ஒரு ஆக்டராக கூட பார்க்காம ஜஸ்ட் ஹீ சீங் ஆஸ் எ பர்சன். அதெல்லாம் தாண்டி எவ்வளோ மக்களுக்காக எவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் காமெடியாக ஒருவேளை ஃபீல் பண்ணலாம். நீங்கள் அந்த எபிசோட், அந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்டிப்பாக எவ்வளோ தூரம் நேர்மையாக இருந்திருக்காப்லன்னு. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி இங்கே ஆல்ரெடி பிடிச்சி வச்சு இதில் ஊற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு மம்பட்டி வச்சு தோண்டியிருக்கேன். ஓகேவா, ஸோ செடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம கேமராமேனுக்கும் பிக் சல்யூட், ஏன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ணாப்புல கேமரா. இது வந்து ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு, ஸோ அதனால் அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடில, ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணால் ட்ரைபாடும் இருக்குது ஆனால் செட் பண்ணல. ஸோ டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் சீக்கிரத்தில் மேக்கப் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் தான் வைக்க போகிறோம். ஸோ ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரியானா விக்ட்ரியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நட்டாச்சு.
ஸோ அடுத்தது இனிலாம் நட்ட போகிறோம். ஸோ இது வந்து அடுத்தது வந்து நாங்கள் ரோட் சைட்லாம் போக போகிறோம். ஓகேவா, மிச்சதெல்லாம் ரோட் சைட்லாம் போக போகிறோம். இது என்னென்னா சில ஆடியன்ஸோட வியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் காட்டாண்டான்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் இது வந்து இது ஒன்றே ஒன்று நான் காட்டாண்டான்னு தான் நினச்சேன் இது பண்ணுறதையும். ஸோ இப்போ நான் எதுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் கொஞ்சம் பேர் வச்சிங்க இந்த ஆரி ப்ரோ இந்த மேட்ரு தெரிய வந்து இவரோட செலிப்ரேஷன் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும், மேபி ஆரி ஃபேன்ஸ்க்கு இது தெரியாமல் இருக்கலாம்ல. ஸோ அதனால் நீங்களும் இது மாதிரி நீங்கள் கண்டுகள் நடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது எக்ஸாம்பிளாக வச்சு நான் காட்டியிருக்கேன். இனி நீங்கள் பார்த்தீங்களா, அதை நாங்கள் ரோடு கொண்டு போய் இனி அதை நட போகிறோம். ஸோ அதை நான் வந்து கட்டாந்து தான் விரும்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலான்னு நான் ரொம்ப ஆசையோடு இருக்கேன். அடுத்தது அடுத்த பாட் என்ன அப்படின்னா, ஆசிரமத்துக்கு போயிட்டு நம்ம குக் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான். மேபி அதை நான் வீடியோவாக டெலிகாஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். தயவுசெய்து ஒரு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பர்த்டேக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஆரிப்ரோவும் விரும்புகிறாரு. ஸோ இதை வேணால் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ அதுக்காக தான் மெயின்லி போட்டேன். ஸோ பிளான்ஸ் ஆர் ரொம்பவே நம்ம சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. அதே மாதிரி நிறைய அன்னேபிள்டு சைல்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, அந்த டே அந்த அவங்க முகத்தில் வர அந்த ஸ்மைலுங்கிறதே வேறு லெவல். அதுவே நம்ம டேயை வந்து திருப்திப்படுத்திடும் அப்படிங்கிறத உண்மைக்கும் சொல்லியே ஆகணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற வீடியோக்கு தான் சில பேர் டிஸ்லைக் பண்ணுறீங்க. ஸோ இதுக்காச்சும் டிஸ்லைக் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். உங்கள் எல்லாத்தையும் இதை மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும், என் பேர் தனிஷ். இந்த வீடியோ ஃபின்